பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள்லாம் நாங்க பீஃப் சாப்பிடுவோம்னு சொல்லி பிசிக்க பேசுது, அது என்ன நியாயம்? பட்டியல் சமூக மக்கள் மாமிசமே சாப்பிட மாட்டேன்னு சொல்லக்கூடியவர்கள் லட்சக்கணக்கானோர் இந்த தமிழ்நாட்டில இருந்து கொண்டிருக்கின்றார்கள். பட்டியல் சமூக மக்கள் என்று சொன்னாலே மாட்டுக்கறி சாப்பிடுறவங்க ஒரு தவறான பதிவை இங்க இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன் வைக்கிறது. அதாவது நீங்க வந்து உங்க வாய்க்கு வந்ததெல்லாம் ஒரு பாடலா போடுவோம் அதெல்லாம் எடுக்கணும்னு சொன்னா நான் என்ன கேட்கறேன்னா, மோடி அவர்களை பத்தி தப்பா பேசுறீங்களே, நீ அரசுக்கு வந்து என்ன கிழிச்ச? கமலஹாசன் அவர்களே, நீங்க அரசியலுக்கு வந்து மக்கள் இது மையத்த மக்கள் தூக்கி கலாச்சிட்டாங்க. ஒண்ணு ஒரு அரசியல் பண்றது, அரசியல் பண்ண சினிமால கூத்தடிக்கிறது, பிக் பாஸ்ல உட்காந்துட்டு நடிகர்களோட சேர்ந்து வந்து கூத்தடிக்கிறது, இங்க அரசியல் பண்ணக்கூடிய மத்திய அரசாவை பார்த்து தேவையில்லாமல் பொய்யான விஷயத்தை பரப்புறது, இந்த பொய் பிரச்சாரம் பண்றதுக்கு பணத்தை எங்கேயா போய் வாங்குறது. திருட வந்த ஸ்டாலினே, திருட வந்த தமிழக அரசே, உன்னிடத்தில் சாவி கொடுத்தோம்னு ஒரு பாட்டு எழுதுனாக்க உதயநிதி வந்து வெளியிட்டு வரா? உதயநிதி என்ன சொல்றாருன்னா, எந்த படம் வந்தாலும் அதை விநியோகம் பண்றது நான் தான்றாரு. ஆசையே இல்லையே அவருக்கு. கலைஞருக்கு அப்புறமாக ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு அப்புறமாக உதயநிதி, இந்த கொத்தடிமைத்தனத்தை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்க போகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் இந்துக்களுக்கு எதிராக, இந்து தெய்வங்களுக்கு எதிராக, இந்து மத வாழ்த்துக்களை சொல்லாத போதும் கூட அங்கு அடிமைகளாக இருந்து கொண்டுதான் இருக்காங்க. கேள்வி கேட்க முடியாம. வணக்கம் சார். சார், கடந்த ரெண்டு நாட்கள் சர்ச்சை போயிட்டு இருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த பிரியாணி திருவிழா, ஆம்பூர்ல நடக்க பிரியாணி திருவிழா, இதில் மாட்டுக்கறியும் போடணும், சாரி மாட்டுக்கறிக்கு தடை விதிச்சிருக்காங்க அப்படின்னு விசிக்க நேரம் வந்துட்டு மாட்டுக்கறியும் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை இது பண்ணாங்க. அதை தொடர்ந்து வந்துட்டு அந்த ஆட்சியர் வந்துட்டு திருவிழாவே ரத்து பண்ணிட்டாங்க. காரணம் கேட்டால் அவங்க வந்துட்டு மழை வந்திருக்கு, அதனால் ரத்து பண்ணிருக்கேன். இதை பற்றி உங்களுடைய கருத்து? அதாவது தமிழகத்தில் தமிழக அரசாங்கம், திராவிட மாவட்ட அரசாங்கம் சொல்லிட்டு இந்த அரசாங்கம் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் மூலமாக ஆம்பூர் பிரியாணியினுடைய திருவிழாவை நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்து அவர்களாகவே முன்னெடுத்து ஆம்பூர் திருவிழா, பிரியாணி திருவிழா என்று அறிவித்திருந்தார்கள். அந்த அறிவிப்பு வந்ததில் பார்த்தோம்னு சொன்னாக்க, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி இதை மட்டுமே வச்சு திருவிழா நடத்துகிறாங்கன்னு அவங்க முடிவு பண்ணி அவர்களாகவே முடிவு செய்தபோது, அந்த திருவிழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, எஸ்டிபிஐ, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, மனிதநேய மக்கள் கட்சி போன்ற இஸ்லாமிய அமைப்பு எல்லாம் சேர்ந்து கொண்டு அங்கே பீஃப் அதையும் சேர்த்து பிரியாணியாக கொடுக்கவில்லை என்று சொன்னால், நாங்கள் அந்த வாசல்லையே வந்து எல்லோருக்கும் பீஃப் பிரியாணியை கொடுத்து நாங்கள் எங்களுடைய பிரச்சாரத்தை செய்வோம்னு சொல்லி அந்த திருவிழாவுக்கு எதிராக குரல் கொடுத்தார்கள். அப்படி குரல் கொடுக்கும் பொழுது அதே போன்று பீஃப் பிரியாணி அங்கே வந்து கொடுக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஃபோர்க்கு செய்யக்கூடியவர்கள் இருக்காங்க, அதாவது ஃபோர்க்கு சாப்பிட்றது பன்னிக்கறி சாப்பிடக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. இந்த நாட்டில் பீஃப் சாப்பிட்றவங்க இருக்கும்போது ஃபோர்க் சாப்பிட்றவங்க இருக்க மாட்டாங்களா என்ன? அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா, இங்கே ஃபோர்க் செய்து ஃபோர்க்கினால் ஆகப்பட்ட பிரியாணியையும் இந்த திருவிழாவில் சேர்த்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பன்றிக்கறி சாப்பிடக்கூடியவர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு அங்கே ஒரு எதிர்ப்பு நிலையை, அவர்களுடைய ஒரு எதிர்ப்பையும் எங்கள் நீங்கள் வந்து பன்றிக்கறி பிரியாணியும் கொடுக்கணும்னு சொல்லி தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்தாங்க. அப்படி தெரிவிக்கும் பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சி, உணவு எங்கள் உரிமை என்று சொல்லக்கூடிய அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்ற கட்சிகள் எல்லாம் ஃபோர்க்கு, அதாவது பன்றிக்கறி கொடுக்கறதுன்னு சொன்னாக்கா அதை ஏற்றுக்கணும்ல, ஆனால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டு இங்க எப்படி நீங்க பன்றிக்கறி கறி கொடுக்கலாம் என்று எதிர்ப்புகளை தெரிவிக்கிறார்கள். அப்ப என்னன்னா, பீஃப் சாப்பிட்றதுனா உணவு உரிமை, ஃபோர்க் சாப்பிட்றதுனா உணவு உரிமை இல்லையா? ஃபோர்க் என்பது உண்மையிலேயே மருத்துவ ரீதியாக உடல் சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருத்துவர்கள் பரிந்துரைக்கக்கூடிய ஒரு உணவு. ஃபோர்க் சாப்பிட்றதன் மூலமாக உடல் குளிர்ச்சி அடையும், ஃபோர்க் சாப்பிட்றது மூலமாக வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த பைல்ஸ் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களாம் அது பெரிய மருந்து. இப்படி ஒரு இது பன்றிக்கறி சாப்பிடக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், பன்றிக்கறியினுடைய அந்த விருந்தையும் சேர்த்து கொடுங்கன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு கோரிக்கையை முன்வைக்க, கடைசியா அங்க இருக்கக்கூடிய ஆட்சியர் என்ன பண்ணாருன்னா, இதன் மூலமாக வேறு விதமான பிரச்சனைகள் வரும் என்று கருதியோ அல்லது அங்கே மழை வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது எனவே இந்த திருவிழா வேண்டாம் என்று சொல்லி ஒரு காரணத்தை அவர் தற்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க. நான் இதுல சொல்லப்படுற விஷயம் என்னவென்று சொன்னால், நாம பீஃப் சாப்பிட்றத பத்தி சாப்பிட்டுட்டோம் சாப்பிடாம போட்டோம் அது அவரவர் விருப்பம், ஆனால் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள்லாம் நாங்க பீஃப் சாப்பிடுவோம்னு சொல்லி பிசிக்க பேசுது, அது என்ன நியாயம்? பட்டியல் சமூக மக்கள் மாமிசமே சாப்பிட மாட்டேன்னு சொல்லக்கூடியவர்கள் லட்சக்கணக்கானோர் இந்த தமிழ்நாட்டில இருந்து கொண்டிருக்கின்றார்கள். கிராமத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னாக்கா பல பேர் வந்து விவசாயியா இருக்கக்கூடியவர்கள் எப்படி பாட்டுக்கறி சாப்பிடுவாங்க? பட்டியல் சமூக மக்கள் இங்க இருக்கக்கூடிய சென்னையிலிருந்து திருவள்ளூர் வழியாக போகக்கூடிய, திருப்பதி வழியாக இருக்கக்கூடிய பல பட்டியல் சமூக மக்கள் வாழக்கூடிய பகுதியிலே அவர்கள் அங்கே கொடை திருவிழா நடத்துவார்கள். இங்கிருந்து திருப்பதி போகக்கூடிய கொடையை அவர் மாமிசமே சாப்பிடாம இருக்கிறாங்க பட்டியல் சமூக மக்கள். இப்படி எல்லா சமூகத்தையும் சாப்பிடுறவங்க இருக்காங்க, சாப்பிடாம இருக்கிறாங்க, ஆனால்
பாட்டியல் சமூக மக்கள் என்று சொன்னாலும் மாட்டுக்கு சாப்பிடுறோம்ன்ற ஒரு தவறான பதிவை இங்க இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் வச்சு முன் வைக்கிறது. இது ஞானம் இல்லை. இது என்ன அர்த்தம்? பாட்டியல் சமூக மக்களை நீங்க என்ன பண்றீங்க? கட்டாயமாக இவங்க எல்லாம் மாட்டுக்கு சாப்பிடுறோம்ன்ற தவறான பதிவை பதிவு செய்யுங்க. இது தப்பு. பசு தெய்வமாக வழங்கக்கூடிய எத்தனையோ பாட்டியல் சமூக மக்கள் இருக்கிறாங்க. அதனால இந்த பொய்யான விஷயத்தை நீங்க வேணும்னா சாப்பிடுங்க. ஏன் உங்களுடைய தலைவர் தலைவர் திருமாவளவன் அவர்கள் மாமிசம் சாப்பிடுறது இல்லை. அவர் நிறுத்தி பல வருஷங்கள் ஆச்சு. இப்படி பட்டியல் சமூக மக்களால மாமிசம் சாப்பிடுபவர்கள் பீஃப் சாப்பிடுபவர்கள் என்கின்ற தவறான விஷயத்தை தவறான பொய்யான பிரச்சாரத்தை நீங்க தொடரக்கூடாது. அந்த இடத்துல பீஃப் சாப்பிடுறதும் சாப்பிடாததும் அவர் விருப்பம், போர் சாப்பிடுறதும் சாப்பிடாததும் அவர் ஒரு விருப்பம். அந்த திருவிழாவில பீஃப் வேணுன்றவங்க சொன்னாக்க அவங்க கோரிக்கை வைக்கிட்டோம், போர்க் சாப்பிடணுன்றவங்க அவங்க கோரிக்கை வைக்கிட்டோம். அரசாங்கம் ஆட்சியர் அதை என்ன நடத்தணுமோ அதை ஏத்துக்கிறாங்களா ஏத்துக்கிறியா, இன்னொரு ஆட்சி திருவிழா நடத்துவாங்களா நடத்த மாட்டாங்கன்றத அங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் தான் முடிவு செய்வார். அவர் கண்டிப்பாக பீஃப் இவங்க இந்த இதுல சேர்த்தாங்கன்னு சொன்னா அங்க போர்க் சாப்பிடுறவங்களும் அவங்களும் அந்த உரிமைக்காக போராடி அதை சேர்க்கணும்னு சொல்லுவாங்க. நியாயமாக எல்லா உணவுகளையும் செஞ்சா பிரச்சனை இல்லை, ஆனால் பீஃபை மட்டும் செய்வேன் போர்க் செய்ய மாட்டேன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் சாதாரணமா விடமாட்டாங்கன்னு விஷயம். சார், இதை தொடர்ந்து விசி கவிஞர் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. என்னென்னக்கா, இப்போ இலங்கையில் நடந்துட்டு இருக்க விஷயங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதில் அங்கே நடக்கிற மாதிரியே இங்கேயும் ஒரு மொழி ஒரு இனம்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால நரேந்திர மோடிக்கும் அதே நிலைமை தான். அடித்து துரத்தப்படுவார், வீடு கொடுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி இப்போ பேசிட்டு இருக்காங்க. இதை பற்றி எங்களுடைய வேணும். அதாவது உலக அரங்கிலே இந்திய நாடு மிகப்பெரிய வளர்ச்சி கண்ட நாடாக வளர்ந்து வருகின்ற நாடு. இன்றைக்கு உலகத்தில் இப்பொழுது நடக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் நீங்கள் உக்ரைன் ரஷ்யா போர் நடக்கும்போது கூட என்ன எந்த அளவுக்கு நட்புறவை மேம்பாட்டை நம் இந்தியாவும் ரஷ்யாவும் மேற்கொண்டது என்று நமக்கு தெரியும். உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் சைனா நம் மீது போர் தொடுக்கக்கூடிய நிலையை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்ட போது இந்தியாவிடம் நாம் போர் தொடுத்தோம் என்று சொன்னால் உலக நாடுகள் நம்மை எதிர்க்கும் என்கின்ற பயத்தின் காரணமாக சீனா பின்வாங்கிச்சு. இப்படி இந்தியா மிகப்பெரிய ஒரு வலிமையான நாடாக இருந்து கொண்டிருக்கிறது மோடி அவர்கள் தலைமையில். ஆனால் அதை பிடிக்காத இன்னைக்கு இலங்கையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இந்தியாவில் வாழ முடியலையு கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனால் இங்க இந்தியாவில் நல்ல சுகபோகமாக பாதுகாப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில அவர்கள் மோடியை எதிர்க்க வேண்டும், மோடியை பற்றி தவறாக சொல்ல வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு அரசியல் நோக்கத்தோடு அருமையாக இருக்கின்ற இந்திய நாட்டை தமிழ்நாட்டிலே கலவரம் ஏற்படும் என்று சொல்லி பேசியிருக்கின்றார் ஒருத்தர். அப்படி பேசினவர் தான் என்ன பேசினார்னா, முன்னாடி ஒரு வாட்டி பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டு டெல்லியில் இருந்து கொண்டு நான் குரல் கொடுத்தேன் என்று சொன்னால் தென் மாவட்டங்களில் தீப்பற்றி எரியும் என்று பேசினார், சரக்கு மெடுக்கு என்றெல்லாம் பேசினார். அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் இங்க இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில பிரிவினையை பிளவை ஏற்படுத்தி பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய எண்ணத்தை அவருக்கு அதிகமாக வைத்திருக்கின்ற ஒரு நபர் தான். இன்னைக்கு இலங்கையில் என்ன நடந்ததோ அது இங்க நடக்கும் சொல்லியிருக்க கற்பனையில கூட நடக்காது. சகோதரர் யார் சொன்னாரோ அவருக்கு நான் சொல்லிக்கிறேன், கற்பனையில் கூட நடக்காது. இந்திய தேசத்திலே தேசபக்தி மிக்கவர்கள் நாங்கள் எல்லாம் பலர் இருக்கின்றோம். இந்திய தேசத்திலே நீங்கள் நினைக்கின்ற அளவுக்கு பிரச்சனைகள் கலவரங்கள் இங்கு ஏற்படாது. அப்படி நீங்கள் ஏற்படுத்தினாலும் அதை நாங்கள் தடுத்து நிறுத்துவோம். மோடி அவர்களுடைய ஆட்சியிலே உலகின் வல்லரசாக இந்தியாவை கொண்டு செல்வோம். சார், அடுத்தது என்னன்னாக்கா, மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல் அவர் வந்துட்டு அவர் ஒரு பாடல் ஒன்று வெளியிட்டிருக்காங்க அவர் அடுத்து வர படத்துக்காக. அந்த பாடலில் ஒரு சில வரிகளில் வந்து பார்த்து மத்திய அரசை கிண்டல் பண்ணி எழுதியிருக்காங்க. திருடன் கையில் சாவி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வரிகள்லாம் இருக்குது. அதை பற்றி நீங்கள், அதாவது அரசியலில் வந்து அரசியல் கட்சியிலே நாம் இருக்கிறோமா இல்லையா என்று சொல்லி அந்த பாடலை பாடிய இயற்றிய கமலஹாசன் முதல்ல அரசியல் இருக்காரா இல்லையான்னு முதல்ல முடிவு பண்ணு. ஏங்க, நீங்க திருடன் கையில சாவி கொடுத்துருக்காங்கன்ற போன்ற கடுமையான வார்த்தைகளை ஒன்றிய அரசு என்று சொல்லி மத்திய அரசை நேரடியாக இந்த பாடல் காட்சிகளிலே தேவையில்லாமல் இது மாதிரியான ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த பாடல் தடை செய்யப்பட வேண்டும், இந்த பாடல் இருக்கக்கூடிய வரிகள் எல்லாம் தூக்கி எறியப்பட வேண்டும். தேசபக்தர்கள் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில் இந்தியா மிகப்பெரிய வளரும் நாடாக இருந்து கொண்டிருக்கின்றது. உண்மையிலே சொல்ல போனா உங்க கட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க சொல்லுங்க என்னன்னா, அரசியலை வச்சு திருடக்கூடிய நான் கமலஹாசன் ஆகிய நான் என் கையில நீங்க வந்து அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அங்க இருக்கக்கூடிய மக்கள் நீதி மையத்தினுடைய தொண்டர்கள் எல்லாம் தலைமையில் என்கின்ற சாவியை கொடுத்துருக்கீங்க பாத்தீங்களா அப்படின்னு பாடுங்க. அதுக்கு பொருந்தோம். கமலஹாசன் ஆகிய நான் அரசியல் பழிப்பு நடத்தக்கூடியவன், அரசியலை வச்சு பணம் பார்க்கக்கூடியவன், அரசியலை வச்சு சம்பாதிக்கக்கூடியவன், என் கையில சாவி கொடுத்துருக்காங்க அப்படி பாட்டு போடுங்க. அதான் உண்மையா பொருந்தோம்.
இந்த நாட்டை எப்பேற்பட்ட இந்த கொரோனா காலகட்டத்தை உலகமே நடுங்கி கொண்டிருந்த காலகட்டத்திலே சுயமாக நம்ம நாட்டிலேயே வந்து சுதேசிய ஊசியை சுதேசிய மருந்தை தயாரித்து கொரோனாவுக்கு கொடுத்த மகான், இலவசமாக கொடுத்த மகான், சுத்தி இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு அது ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும் அல்லது நேபாளமாக இருக்கட்டும் ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும் எல்லா நாடுகளுக்கும் இலவசமாக கொரோனா ஊசியை கொடுத்த மகான் மோடி அவர்கள். நீங்க வந்து உன் வாய்க்கு வந்ததெல்லாம் ஒரு பாடலா போடுவோம் அதெல்லாம் எடுக்குன்னு சொன்னா நான் என்ன கேக்குறேன்னா, மோடி அவர்களை பத்தி தப்பா பேசுறீங்களே, நீ அரசியலுக்கு வந்து என்ன கிழிச்ச கமலஹாசன் அவர்களே, நீங்க அரசியலுக்கு வந்து மக்கள் நீதி மையத்தை மக்கள் தூக்கி கிளாசிட்டாங்க. ஒண்ணு ஒரு அரசியல் பண்ணது அரசியல் பண்ண சினிமால கூத்தடிக்கிறது, பிக் பாஸ்ல உட்காந்துட்டு அங்க வந்து இந்த நடிகர்களோட சேர்ந்து வந்து கூத்தடிக்கிறது, இங்க அரசியல் பண்ணக்கூடிய மத்திய அரசாவை பார்த்து தேவையில்லாமல் பொய்யான விஷயத்த பரப்புறது, இந்த பொய் பிரச்சாரம் பண்றதுக்கு பணத்தை எங்கேயா போய் வாங்குறது. கமலஹாசன் அவர்களுடைய செயல்பாடுகள் என்பது மிக இந்த நாட்டினுடைய தமிழக மக்களுடைய உணர்வுகளை அடமானம் வைத்து அரசியல் என்ற பெயரிலே பிழைப்பு நடத்தக்கூடிய ஒரு கேவலமான பிறவி தான் இந்த கமலஹாசன். அதனால் அந்த பாடல் தடை செய்யப்பட வேண்டும். அந்த பாடலை இயற்றிய கமலஹாசன் மீது நாங்கள் கடும் கண்டனத்தை பதிவு செய்கிறோம். இல்ல, இப்ப இந்த பாட இந்த படத்தை வெளியிட போறது உதயநிதி, ரெட் ஜெயின் மூவிஸ் மூலம் உதயநிதி தான் வெளியிட போறாரு. அந்த படத்துக்கு தடை விதிப்பாங்க நினைக்கிறீங்களா? படம் விதிக்க முடியாது, கண்டிப்பாக விதிக்க வைப்போம். உணர்வுகளை வெளிப்படுத்துவோம். அந்த பாடல் காட்சிகளிலே மாநிலத்திலே ஆட்சிக்கு வந்த ஸ்டாலினே, திருட வந்த ஸ்டாலினே, திருட வந்த தமிழக அரசே, ஒன்னிடத்தில் சாவி கொடுத்தோம்னு ஒரு பாட்டு எழுதுறாக்க உதயநிதி வந்து வெளியிடுவார? என்ன இருக்கணும், ஒரு மத்திய அரசை வந்து நீ திருடன்னு பேசிருக்கிற, அதை உதயநிதி வெளியிடுவாரா? உதயநிதி முதல்ல அவரோட தொகுதியில் இருக்கக்கூடிய வினோத் என்கின்ற ஒரு ஒருவனை வந்து லாக் அப் டெத்தில் சாவடிச்சிருக்காங்க. அந்த வழக்கு நடந்த அந்த வினோத்தோட குடும்பத்தை பார்க்கறதுக்கு உதயநிதிக்கு நேரம் இல்லை. போய் படங்களை வெளியிடக்கூடிய நிகழ்வுகளிலே, சினிமா நிகழ்வுகளிலே இது மாதிரி பாடல்களை கரிசல மாதிரியான ஒரு பாடல்களை எல்லாம் போய் வெளியிடுவதற்கு கூட உதயநிதிக்கு டைம் இருக்கா? தன்னுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கான பிரச்சனையை போய் பாருங்க. சென்னையில வீடை இடிச்சு ஏழைகளுடைய வீடை இடிச்சு அங்க இருக்கக்கூடிய கண்ணையா என்கின்ற உயிரை மாய்த்திருக்கின்றார். அவரோட குடும்பத்தை போய் பார்க்கறதுக்கு எந்த விதமான ஒரு ஒரு இதுவும் வேலையும் இல்லாமல் இருக்கிறாங்க இவங்க உதயநிதி போன்றவர்கள். இவங்க இந்த பாடலை வெளியிடுறார்கள் என்று சொன்னால் கமலஹாசன் மத்திய அரசுக்கு எதிராக, பிஜேபிக்கு எதிராக தமிழகத்திலே திமுகவோடு கூட்டு சேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடகம் ஆடக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாடகம் நடத்தக்கூடியவர் தான் இந்த மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமலஹாசன் என்பது இந்த பாடல் காட்சி வெளியீட்டிலே புரிஞ்சுக்கிறாங்க. சார், அடுத்த நிகழ்வுனாக்க உதயநிதி வந்து எனக்கு அமைச்சர் பதவியில் விருப்பம் இல்லை, முதல்வர் தான் அதை முடிவு செய்வார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்னைக்கு பேசியிருக்காங்க. இதை பற்றி அதாவது சினிமாவில் அவர் நடிச்சு கொண்டிருக்கும் பொழுது பல விஷயத்துக்கு அவர் வந்து ஆசைப்பட்டார். அதெல்லாம் தெரியும், அவர் பாட்டா இல்லைன்னு பல விஷயம் சொல்கிறாங்க. அவர் உதயநிதி ஆசைப்பட்டதெல்லாம் கொஞ்சம் நெஞ்சமல்ல, அவர் வந்து ஆசைக்கு வந்து ஆசை நாயகன் அவரை சொல்லியிருந்தான். அந்த அளவுக்கு பல ஆசைகள் அவர் பட்டிருக்காரு. ஆனால் வெளியில் சொல்லும் போது ஆசை இல்லைன்னுவார். ஸ்டாலின் அவர்களை போய் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி கேள்வி கேட்கும்போது, என் குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒருத்தர் கூட சினிமாவுக்கு வருவதற்கு நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் தன்னுடைய பிள்ளை எம்எல்ஏ ஆகிட்டாரு. கண்டிப்பாக அமைச்சராகக்கூடிய வேலைகளையும் அங்கே திமுக நடக்கும். அது நடக்குதோ இல்லையோ, ஸ்டாலின் ஆசைப்படுறாரோ இல்லையோ, கூட இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வெளியே சொன்னால் கஷ்டம், ஒரு அள்ளக்கையில் போல நடந்துக்கிறாங்க அமைச்சர்கள். செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செய்யறது, இவங்களுக்கு ஆசை இல்லை ஆசை இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா விதமான ஆசைகளையும் பயன்படுத்தி எல்லா விதமான ஆசைகளையும் நிறைவேற்றிக்கிறது. உண்மையிலேயே நான் கேட்குறேன், உதயநிதி அவர்கள் உண்மையிலேயே நான் அமைச்சர் பதவியோ நான் முதலமைச்சர் என்கின்ற அந்த கனவிலையோ நான் என்றைக்கும் போக மாட்டேன்னு உறுதியாக சொல்லுங்க பாப்பா, சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஆசை இல்லைன்னுவாங்க. என்ன ஆசை இல்லை? இவர்கள் குடும்பமே சேர்ந்து கொண்டு இந்த சினிமா துறையை, சினிமாவை பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஒரு கட்டத்தில் சினிமாவில் எந்த படம் வந்தாலும் அதை வெளியிடக்கூடியவர்களாக இந்த திமுகவினர் குடும்பத்தார்கள் தான் இருக்கிறாங்க, இப்போவும் இருக்கிறாங்க. உதயநிதி என்ன சொல்கிறாருன்னா, எந்த படம் வந்தாலும் அதை விநியோகம் பண்ணுறது நான் தான்றார். ஆசையே இல்லையே அவருக்கு, அவர் ஆசையே இல்லாமல் தான் பால்டாயர் கொடுத்ததாக ஒரு தகவல் வந்துச்சு. அதெல்லாம் என்ன விஷயம்? பல விஷயங்கள் சொல்ல முடியும். ஆசையே இல்லை ஆசையே இல்லைன்னு சொல்லி உதயநிதி அவர்கள் எல்லா வித ஆசையையும் நிறைவேற்றிப்பார். இது ஒரு விதமான விஷயம். அவரை சுற்றி பாருங்கள், ஆசையே இல்லைன்றாரு. ஆனால் அவரை பற்றி சட்டசபையில் வந்து மக்கள் பற்றி பேசக்கூடியவர்கள் எல்லாம் மக்கள் பிரச்சனையை பேச வேண்டிய சட்டசபையில் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு சிலப்பதிகாரம் எப்படி இந்த நாட்டில் தமிழ் நாட்டில் இருக்குதோ அது மாதிரி செங்கல் அதிகாரத்தை படைத்திருக்கின்றார் யார்? உதயநிதியா? என்ன கேவலங்க இது! அதெல்லாம் ஒரு அமைச்சர் பேசுகிற பேச்சியாது. ஒரு மந்திரிகள் வந்து நேரடியாக வந்துட்டு வணக்கம் சொல்லிட்டு போகிறாங்க யாருக்கு? ஒரு அமைச்சருக்கு சொல்லலாம், ஒரு முதலமைச்சருக்கு சொல்லலாம். யாருக்கு வந்து சொல்லிட்டு போகிறாங்க? உதயநிதிக்கு வந்து வணக்கம் சொல்லிட்டு போயிட்டு வராங்க.
இப்படி உதயநிதி எதிர்காலத்திலே கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்களால் வாரிசு அரசியல் மூலமாக கட்சி நடத்தக்கூடிய திமுக, கலைஞருக்கு அப்புறமாக ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு அப்புறமாக உதயநிதி, இந்த கொத்தடிமைத்தனத்தை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கப் போகிறார்கள் என்பதை இந்த கொத்தடிமைத்தனத்தினுடைய அடித்தளமாக இருக்கக்கூடிய அந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடியவர்கள், அந்த எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடியவர்கள், கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் முடிவு செஞ்சுத்தான் இன்றைக்கு உதயநிதி அடுத்த கட்டமாக வருவார். அவங்களே அதுதான், அதனால தானே வந்து கும்பிட்டு போடுறாங்க, அதனால தானே வந்து வண்டியில் தூங்குறாங்க, அதனால தானே அவர் வந்தார்னாக்கா எங்களுடைய இணையதளபதி எதிர்காலமே எங்களை இணைய சூரியனே அந்த சூரியனே இந்த இதெல்லாம் எதுக்கு துதிப்பாடுறாங்க? அடுத்தது உதயநிதி என்பதை அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். அடுத்த அடிமைத்தனம் யாருக்கிட்ட இருக்கணும்னா உதயநிதி கிட்ட இருக்கணுன்றது அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அடுத்தது இன்பநிதி, அவங்க போயிட்டே இருக்காங்க. இனி அடுத்த கட்டமாக அவருடைய பேர குழந்தைங்க உதயநிதியுடைய பையன், பையனுடைய பையனுக்கு அடுத்த கட்ட வாரிசு இருந்தால் கூட அதுக்கும் அடிமைத்தனம் செய்வதற்காக சில கூட்டங்கள், சில திமுகவில் இருக்கக்கூடிய உணர்வுகள் ஏற்ற கூட்டங்கள், திராவிட முன்னேற்ற கழகம் இந்துக்களுக்கு எதிராக, இந்து தெய்வங்களுக்கு எதிராக, இந்து மத வாழ்த்துக்களை சொல்லாத போதும் கூட அங்கு அடிமைகளாக இருந்து கொண்டு தானே இருக்காங்க, கேள்வி கேட்க முடியாம. அதனால உதயநிதி ஆசைப்படுறாரோ பரலையோ, அங்கே இருக்கக்கூடிய கட்சிக்காரன் அடிமைத்தனமாக ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டான். உதயநிதி அடுத்த கட்ட தலைவராக உருவாகிறதுக்கு ரெடி ஆகிட்டார். அமைச்சர் பதவி கொடுக்கலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருப்போம். கண்டிப்பாக அடிமைத்தன அரசு, திமுக அரசு இதே குடும்ப அரசு நடத்துகின்ற உதயநிதிக்கு அமைச்சரவை தரும். இது நீங்கள் என்ன பாருங்கள். நன்றி.